ஹாய், நம்ம இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு ஒரு பச்சடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆனால் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரைஸ் கூட கலந்தும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா அசைச் அப்படியும் சாப்பிட்லாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு அதை வந்து இந்த மாதிரி இந்தந்த இவ்வளோ பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து மிக்சியில் போட்டு ஜெல்ஸ் ஒன்று ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நைஸாக அரையக்கூடாது, தூண மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி பல்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும், துருவின மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸி, துருவுறது காட்டிலும் சீக்கிரம் ஆகிடும். இப்போது நம்ம திரும்பியும் மிக்சி ஜாரில் இப்போ பார்த்திங்களா, நம்ம திருப்பியும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் அதை வந்து துருவி எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரை தேங்காய் கிடையாது, அரை மூடி, அதாவது ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதை அதில் பாதி போட்டால் போதும் ஒரு பீட்ரூட்டுக்கு. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, கூடவே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், இது சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு கூட போட்டுக்கலாம். அது கூட ஒரு அரை பச்சை மிளகாய். இதை வந்து நம்ம தண்ணி விடாமல் அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து இன்னொரு பக்கம் நான் பேனை சுட வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு தாளிக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 4-5 வெந்தயம். வெந்தயம் நிறைய சேர்க்க வேணாம், நல்லா இருக்காது. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் இந்த நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்க, இல்லைன்னா துருவி கூட எடுத்துக்கலாம், துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்க்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கணும். இப்போ காய் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச தேங்காயை சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா என் மிக்ஸி ஜாரில் வந்து இது ரொம்ப குறைவாக இருந்ததுனால சரியாக அரைப்படலை, நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். ஆனால் எப்பயுமே இப்போ நிறைய நம்ம செய்யும்போது தாராளமாக தண்ணி விடாமலே அதை வந்து நல்லா அரைப்படும். ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த தேங்காயையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் அப்படி கிளறுங்க. ஒரு 1 நிமிஷம் நான் இதை வதக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் இது கூட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறோம். தயிர் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். சிலருக்கு வந்து நிறைய தயிர் இருந்தால் பிடிக்கும் போது அப்படியும் சேர்த்துக்கலாம், இல்லை பீட்ரூட் நிறைய இருக்கும் இருந்தால் பிடிக்கும் போது அப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் தயிரோட அளவு. ஆனால் புளிக்காத நல்ல கெட்டியான தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் பச்சடி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.